ஹாய் வியர்ஸ், நான் உங்கள் நிதின் சத்யா பேசுகிறேன். ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள் கூட கலக்கல் டாட் காமில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கெரியர் பார்த்திங்கன்னா கெரியர்கிராஃப் நிறைய அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. நல்ல நல்ல செலக்டிவான ஃபிலிம்ஸ் பண்ணணும் தான் ஆசை எப்போவுமே. ஸோ அந்த செலக்டிவான ஃபிலிம்ஸில் வந்தது தான் ராமன் தேடிய சீதை, சத்தம் போடாதே, சென்னை 28, எல்லாமே ஒரு டோட்டலான ஒரு புது கிராஃபாக இருக்கும் நான் பண்ணுற படங்கள் எல்லாமே. ஸோ எனக்கு எப்போவுமே வந்து ஒரு நல்ல நடிகன் அப்படின்ற ஒரு பேர் வாங்கணும் தான் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து பிரியாணியில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன், அரண்மனையில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன், மதகஜராஜில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷலிட்டியாக வந்து என்ன சத்தம் இந்த நேரம் அப்படின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு நாலு குழந்தைங்க குவாட்டர் பிளட்ஸ், அவங்க வந்து எப்படி ஒரு ஜூ உள்ளே போகிறாங்க, எப்படி நான் போய் அவங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றத மேட்ரு. இல்லை என்ன ஸ்பெஷாலிட்டின்னு என் கூட ஜெயம் ராஜா நடிச்சிருக்காரு, மானும் நடிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாகவே வந்து இட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் அ ஃபிலிமாக இருக்கும். ஸோ நான் சூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே அந்த டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிமாக தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா நிறைய நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். ஸோ அதுக்கான சப்போர்ட் நீங்கள் எப்பவுமே கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த ஒரு படம் பண்ணாலும் வந்து ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்போ எல்லாருமே பாசிட்டிவ் தான் பண்ண ஆசைப்படுவாங்க, பட் எனக்கு வந்து இந்த நெகட்டிவ் ஷேட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பெர்ஃபார்மிங் ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு பேரை வாங்குறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு படங்கள் பண்ணும்போது வந்து அதோட ரீச் இன்னும் பெருசாக இருக்கும். அடித்தா தான் எம்ஜிஆர், அடி வாங்கினா நம்பியார் அப்படின்ற மாதிரி சத்தம் போடதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கிடச்சிச்சு. இன்றைக்கு வரைக்கும் வந்து இட்ஸ் அ லேண்ட்மார்க் ஃபிலிம் இன் மை ஃபிலிம் கெரியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நதிங்க போட எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சினிமாக்குள்ளே வரும்போது வந்து வசூல்ராஜா எம்பிபிஎஸ் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு கமல் சார் கூட நடிக்கிறது. அது வந்து சரண் சாருக்கு இன்றைக்கும் வரைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். சாங் பண்ணியிருப்பேன், ஆழ்வார்பேட்டை ஆளுட சாங் பண்ணியிருப்பேன், ஷோபி மாஸ்டருடைய ஃபர்ஸ்ட் சாங்கு, அது வந்து இன்றைக்கும் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ரீச்சாக இருக்குது. ஸோ எப்பவுமே ஐ பிலீவ் இன் தட், ஒரு ஜெயிக்கிற படத்தில் அட்லீஸ்ட் ஒரு 20 seconds இருந்தால் கூட, 20 seconds இருந்தால் கூட ஆடியன்ஸோட ரீச் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ வசூல்ராஜா எம்பிபிஎஸ் கூட என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய படம். சினிமா ஸ்டார்டிங் கெரியரில் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ஜி படம் பண்ணேன் லிங்கசாமி சார் கூட. அப்போ வந்து நான் வெங்கட் பிரபு அஜித் சார் கூட பண்ணோம். அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், பேஷன்ஸாக எப்படி இருக்காதுன்ட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றும் கொடுத்துருக்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா சமீபத்தில் தான் ஒரு மீட் பண்ணேன், ஒரு மிகப்பெரிய கேப் ஆச்சு. அதே அந்த என்கரேஜ்மெண்ட் எப்படி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி கொடுத்தாரோ அதே தான் இப்போவும் கொடுத்துட்ருக்குறாரு. ஸோ இது ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய கேரக்டர்ஸ் பண்ணி ஒரு கிராஃப் ஏறும்போது சடனாக ஓவர் நைட்டில் வந்து ஹீரோ ஆகுதுன்றது வந்து மிராக்கிள்ஸ் தான் நடக்கும். ஸோ நான் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பெருசாக பண்ணும்போது விக்கெட் பிரபுவோட சென்னை 28 கிடச்சிச்சு. அதில் வந்து நான் ஆக்சுவலாக அந்த சிவாவோட கேரக்டர் தான் கேட்டேன். பட் அவன் என்ன சொன்னான்னா, பிரபு என்ன சொன்னார்னா, அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபுல் நீங்கள் தான் ட்ராவல் பண்ணணும், அந்த பர்ஃபார்மிங்க்கான ஒரு இது எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டர் அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து இது ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி வரைக்கும் வந்து எல்லாருமே சென்னை 28 போய் திருப்பி பார்ட் 2 பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் என்னோடய கிராஃப் வந்து ராமன் தேடிய சீதை படத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டர் கிடச்சிச்சு, அதுவும் பிக் லெஜண்ட் சேரன் சார், பசுபதி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர். அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேரிங் அப்படின்றது வந்து இட் வாஸ் அ வெரி பிக் திங். இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் ரோல். ஏன்னா எனக்கு வந்து இந்த நாகர்கோவிலோட ஸ்லாங்கு வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி மணிமணன் சார் அப்போது எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அவர் இல்லைன்றது வந்து ரொம்ப பெரிய இழப்பு. எனக்கு நாகர்கோவில் ஸ்லாங்காக புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து படி அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் நான் பாட்டில் வந்து டைலாக் பேசும்போது நாகர்கோவில் ஸ்லாங்லாம் பேசினேன். அதோட டப்பிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு மாஸ்டரை கூட்டு வந்து ரெடி பண்ணி பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சில ஃபிலிம்ஸ் லைஃப்பில் பண்ணும்போது வந்து அவுட் ஆஃப் பேஷன் பண்ணுவோம், ஒரு இந்த படம் பண்ணால் சூப்பராக இருக்குமேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து முத்திரை எனக்கு மாட்டிச்சு.
ஏன்னா ஒரு ஸ்டைலிஷ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. மேக்ஸிமம் ஒரு ஜீன்ஸு ஒரு ஷர்ட் தான் போட்டு, அதெல்லாம் ஷர்ட்டு ஷர்ட்டு மேலே காலர் ஷர்ட் காலர் மேலே டி ஷர்ட் அப்படிலாம் போட்டு வந்து ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான ஃபிலிம். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு டூ தட். அப்போ ஸ்ரீநாத்தோட டைரக்ஷன், மஞ்சரி லக்ஷ்மிரா எல்லாம் இருந்தாங்க. அது வந்து ஒரு ஜாலியான ஒரு படமாக ஐ கன்சிடர் தட். எனக்கும் வெங்கட் பிரபுக்கும் வந்து ஒரு சினிமாவுக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து பிரபுக்கு ஸ்டார்டிங்லேருந்து சினிமா தான், பட் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஸோ சென்னை 28 முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த படங்கள் என்னால் பண்ண முடியல. சரோஜா வேறு, சரோஜாவில் சின்ன கேரக்டர் பண்ணேன், அப்போ நான் வேறு படங்கள் பண்ணிட்டுருந்தேன். கோவா என்னால் பண்ண முடியல, மங்காதாவும் பண்ண முடியல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரேக். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் பிரபு தான். எப்போவுமே வந்து வெங்கட் பிரபு சுந்தர் சி சார் என்ன சொன்னாலும் நான் கண்ணை மூட்டு பண்ணுறோம். கேரக்டராக இருக்கட்டும், அட்மாஸ்ஃபியராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும். ஸோ அதனால் என்னையுமே வெங்கட் பிரபு சுந்தர் சி சார் கூப்பிட்டாரு, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போது எப்படின்னா எனக்கு வந்து இதில் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இமேஜில் லாக் ஆகாமல் நிதின் சத்யா வெர்சடைல் ஆக்டர், என்ன கொடுத்தாலும் அவன் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அந்த அந்த பேர் வரணும். அதுக்கான போராட்டங்கள் தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஹீரோ வில்லன் அப்படின்ட்டு இல்லாமல் எது இருந்தாலும் நான் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். என்னுடைய கேரக்டர் பேர் வந்து ஹரி. யூஷுவலாக வெங்கட் பிரபுவோட படங்கள் எல்லாமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் வந்து என்னோடய ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டர் தான் இருக்கும். இந்த ஹரின்ற ஒரு கேரக்டர் வந்து ஹரி பேர் வந்து எனக்கு அந்த படத்தில் இருக்குது. அது வந்து ஹீரோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை மாட்டிப்பார், அவர் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றுறாங்களோ நான் ஒரு மெயின் கீ பிளேயராக இருப்பேன். ஸோ கார்த்தி சார் கூட பண்ணுறது வந்து இட் வாஸ் வெரி ஹாப்பி சுச்சுவேஷன். இப்போதைக்கு நான் பிரியாணி முடிச்சிட்டேன், என்ன சத்தம் இந்த நேரம் பண்ணிகிட்ருக்கேன், அரண்மனை பண்ணிகிட்ருக்கேன், சிவானி பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே லைனில் இருக்குது, ஒரு பைப்லைன் இருக்குது. ஒரு சில ரெண்டு மூணு தவறான படங்கள் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அந்த கேப் எடுத்து இப்போ பண்ணும்போது பர்ஃபெக்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இன்னொரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா மதகஜ ராஜா நான் விஷால் கூட பண்ணும்போது. விஷால் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃபண்டாஸ்டிக் கேரக்டர். சுந்தர் சாரோட இன்ட்ரடக்ஷன் எனக்கு அந்த படத்துலாம் கிடச்சிச்சு. அவர் வந்து ஒரு நல்ல சூப்பர் கேரக்டர் கொடுத்துருந்தார். இந்த படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தீய வலசனகுமார் பண்ணுறது பண்ண என்னால் பண்ண முடியல, சாரும் என்னை கூப்பிடல. ஸோ இதுக்கு அதுக்கு அடுத்தது இப்போது அரண்மனை பண்ணிகிட்ருக்கேன். அதான் எப்போ சொன்ன மாதிரி சுந்தர் சி சார் எப்போ கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக போயிடுவேன், ஏன்னா ஃபிலிம் மேக்கிங் வந்து அவ்வளோ ஜாலியாக பண்ணக்கூடிய அவங்க கேரக்டர்ஸ் அவங்க. ஸோ கண்டிப்பாக சுந்தர் சி சாரும் எந்த பிரபும் கூட்டால் நிச்சயம் போய் நான் பண்ணுறேன். Hi viewers, you're watching Kalakal Cinema. Wish you all a very, very, very happy new year. Have fun.